அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம விருதுநகர் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டோம். அந்த வேட்புமனு தாக்கல் பண்ண டைமில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் என்னென்ன ஒரு வேட்பாளர் அரசு தேர்தல் நடத்தக்கூடியதற்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமோ அவை அனைத்தும் நம்முடைய கட்சி, நான் வேட்பாளராகிய நானும் தொடர்ந்து அரசு எடுக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தக்கூடிய விதிமுறைகள் அனைத்தும் நல் ஒத்துழைப்பு கொடுத்து வரவு செலவு தாக்கல் நம்ம தேர்தலில் வந்து நம்ம மொத்தத்துக்கே ஒரு 70-80,000 ரூபா தான் செலவழிச்சிருப்போம். அதுக்குரிய கணக்கு வழக்கு எல்லா விவரத்தையும் நல்ல முறையில் ஒப்படைச்சு இன்றைக்கி வந்து டெல்லியிலேருந்து வந்த தேர்தல் சிறப்பு மேலிட பார்வையாளர் ஐயா அவர்கிட்ட வந்து இன்றைக்கி நம்ம அட்டென்ஷன் போட்டு அங்கே போய் அந்த கணக்கு வழக்கெல்லாம் அந்த பேப்பரெல்லாம் அவர் சரி பார்த்து இன்றைக்கி இவர் வரவு செலவு சரியாக கொடுத்திருக்கிறார் என்கிற NOC என்ற சொல்ல தடையில்லா சான்றிதழ், அடுத்து நம்ம தேர்தலில் நிற்கிறதுக்கு தடையில்லா சான்றிதழ் கொடுக்கறது சரிதான். இவர் எல்லாம் நல்ல முறையில் அரசு நடத்தின தேர்தல் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காருங்கிற சர்டிஃபிகேட்டு நமக்கு கொடுத்துறதுக்குண்டான வேலை எல்லாம் முடித்தாச்சு. ஏன்னா பணம் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு வக்கீல் போய் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, அது அவ்வளோ முக்கியம் இல்லை. நாம் ஒரு கட்சியினுடைய தலைவர், நம்ம நாலு பேரை வேட்பாளரை நிப்பாட்டி செய்கிற அளவுக்கு பார்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அதனுடைய அடிப்படையில் நல்ல முழுமையாக தேர்தல் நடத்தக்கூடிய விதிமுறைகள், தேர்தலில் இருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்தும் நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த தேர்தலில் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு அந்த நம்ம அடுத்த முறை தேர்தலில் நிற்கிறதுக்கு தடையில்லாத அளவுக்கு என்னென்ன அரசுக்கு செய்யணுமோ அது பூரா செஞ்சாச்சு. அதே போல் கட்சியினுடைய வரவு செலவு காட்டுறதுக்கு உண்டான கணக்கு வழக்கு காட்டக்கூடிய கட்சி கூட நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு பதியறதுக்கு சிரமப்படலை. ஆனால் கட்சிக்குரிய வரவு செலவு தாக்கல் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்து சிவகாசியில் அந்த சர்வதேச வங்கிகள் வந்து அக்கௌண்ட்டு போடுறதுக்கு அவ்வளோ பயந்தாங்க. ஒரு பேங்கா 6-6 மாதம் அலைஞ்சு இப்போ பதிவு பண்ணி நமக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கணக்கில் காட்டணும், அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் SBI-யில் ஒரு மாதிரியாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த விதிமுறை சிவகாசியிலேருந்து தூத்துக்குடிக்கு அனுப்பி 8-6 மாதம் இழுத்துட்டாங்க. அப்புறம் தூத்துக்குடிக்கே நேராக போய் பார்த்து நம்ம அதை சரி பண்ணோம். சரி பண்ணி இப்போ இன்றைக்கி இந்த வாரத்தில் பதிவு அந்த அப்புறம் அவங்க அதிலேருந்து தூத்துக்குடி ஓகே பண்ணணும், சென்னைக்கு அனுப்பி இது பண்ணணும். அந்த ப்ராசஸும் முடிஞ்சு இந்த வாரத்தில் கரண்ட் அக்கௌண்ட்டும் வந்துடும். அப்போது வந்து நமக்கு எல்லாமே வெற்றிமுகமாக போய்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து நம்ம சமூகத்துக்கு உழைக்கிறதுக்கு உண்டான வாடிவாசல் கரெக்டாக திறந்து அண்டை வழி விடுறாங்கிற கருத்தை நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். ஒன்று இது ஒரு டிராபிக். அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோ இருக்குது நான் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்து நம்ம தேர்தல் வந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டோம் அப்படிங்கிற ஒரு தருணத்தை பதிவு பண்ணுறோம். எதிர்வரும் காலங்களில் எந்த கூட்டணியிலையாவது நமக்கு ஒரு ஏதாவது நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு யாராவது கூட்டணிக்கு உதவுறாங்களா, பெரிய கட்சி யாராவது நம்மளை ஆதரிக்கிறாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வந்து சரியாக இருக்கிறோம், தேர்தல் ஆணையத்தில் வந்து கரெக்டாக இது பண்ணி அடுத்த முறை தேர்தலில் சீட்டு கிடைச்சாலும் நிற்கிறதுக்குண்டான தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பொதுமக்கள் நம்முடைய சமுதாய உறவுகளுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.